ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா, ஆரோக்கியமானதா, ரொம்ப ஜாலியான டேவா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னடா எடுத்து எடுப்புலயே கிச்சன்ல தானே உருட்டுறேன்றீங்க. பயங்கர டயர்ட் ஆயிடுச்சுங்க. வீடியோ எடுத்த அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, டைம் பத்தல, அதனால கொஞ்சம் தெம்பா இருக்கட்டுமே அப்படின்றதுனால கொஞ்சம் ஆம்லா ஜூஸ் தான் வந்து போட்டேன். முன்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லா ஜூஸ் போடும் போதெல்லாம் வெறுமனே நெல்லிக்காயை அரைச்சு குடிப்பேன். அது சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நடுவுல வெறுத்து போய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுல மோர் கலக்கணும் அப்படின்ற மேட்ரே. அதுல இருந்து ரெண்டு நெல்லிக்காய், ஒரு டம்ளர் வந்து மோர், ரெண்டு மூணு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் உப்பு, மூணுத்தி எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா அரைச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சிருவேன். இதில் கருவேப்பிலைக்கு பதில் புதினா இல்லை கொத்தமல்லி எதுனாலுமே சேர்க்கலாம். நம்ம கருவேப்பிலைக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். கண்ணாடியில் தலை சீவம் போது பார்த்தா இப்பயே ரெண்டு மூணு, இல்லை இல்லை நாலஞ்சு வெள்ளை முடி இப்பயே வந்து எட்டி பார்க்குது. ஐயையோ, அதுக்குள்ளாரையும் நம்மளுக்கு வயசாயிடுச்சா? சின்ன வயசுல இதுக்கு தான் மண்டையில அடிப்பாங்க, கருவேப்பில சாப்பிடுங்க, கொத்தமல்லி சாப்பிடுங்க, நான் அப்பெல்லாம் தின்னாமல் இப்போ அரைச்சி அரைச்சி குடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை வந்த நரமுடி எங்கேயும் போகிறது இல்லை, அப்படியே தான் இருக்கும். மேற்கொண்டு வராமல் கொஞ்ச நாள் தள்ளி போடலான்ற ஒரு நப்பாசை தான். அதனால இப்பெல்லாம் வந்து உஷாரா பசங்களுக்கு வந்து நிறைய கருவேப்பில சட்னி, கருவேப்பில பொடின்ட்டு என்னென்ன வகையா கருவேப்பில நெல்லிக்காயெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயும் எஸ்பெஷலி இந்த காயெல்லாம் வாங்க போனோம்னா ஓசியில கருவேப்பில வாங்கிட்டு வருவோம் பாத்தீங்களா, காலையிலயே சீக்கிரமா போனா நிறைய வேற வச்சிருக்காரு அந்த காய்க்காரு. அதனால கொஞ்சம் நிறையவே அள்ளிட்டு வரேன். அவர் நான் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாரு போல. அன்னைக்குதான் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நீ வாட்டில கருவேப்பிலே என்னமோ காசு கொடுத்து அள்ளிட்டு வர மாதிரி மூட்டை கணக்குல அள்ளிட்டு வரிய, அவர் கொஞ்சம் மாதிரி பாக்குறாரு, கொஞ்சம் பார்த்து நடந்து கொண்டாரு. நம்ம வரலாற்றுல என்னைக்குங்க கருவேப்பில காசு கொடுத்து வாங்கணும், பாத்துக்கலாம், நம்ம கைக்கார் தானே. சைட் பை சைடு வந்து அன்னைக்கு சொதி குழம்புக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுலேயும் என்னுடைய குக்கர் வந்து இப்போ சுத்தமாக வேலையே செய்ய மாட்டேங்குது, பாட்டம் ஒரு மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி வீங்கிக்குச்சு. கேஸ் கட்டு புதுசே வாங்கி போட்டாலும் மேலேருந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால சைடில் வந்து கடாயில் தான் வந்து பருப்பு வந்து சிறு பருப்பு வேக போட்டிருந்தேன், 100 கிராம் சிறு பருப்பு வேக போட்டாச்சு. இப்போ சொதி குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் 4-5 காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தையும் போட்டு லைட்டாக ஒரு 2 வதக்கு மட்டும் வதக்கிட்டு அதில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்க முடியுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஈவன் ப்ராக்கலி, காலிஃப்ளவரு, பட்டாணி எதுனாலுமே சேர்க்கலாம். நான் இன்றைக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் 3 தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். அந்த காய்கறி போட்ட உடனே அந்த காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளியும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த உப்பு வந்து நல்லா காயில் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அதை வந்து வேக விடணும். இந்த சொதி குழம்பு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலுங்க. இந்த சொதி குழம்பு இல்லாத கல்யாண வீடே வந்து இருக்கவே இருக்காதான். எல்லார் வீட்லேயும் எப்படி இப்போ நம்ம கல்யாணத்துலலாம் எப்படி வந்து சாம்பார் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிஷ்ஷோ, அங்கே வந்து சொதி குழம்பு வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் இருக்குமா. அதுலேயும் மாப்பிள்ளை பொண்ணு மறு வீட்டுக்கு வரும்போது ஸ்பெஷலாக விருந்து கழிக்கும் போது இந்த சொதி குழம்பு இல்லைன்னா வந்து சண்டையே வந்து நடக்குமா, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான டிஷ்ஷா. இந்த சொதி குழம்புல நம்ம எந்த விதமான பொடியும் சேர்க்க போறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஒரு 6-7 நார்மல் காரம் உள்ள பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி நிறைய வந்து தோல் சீவின இஞ்சி சேர்த்து நம்ம அரைச்சுதான் சேர்க்க போறோம். இதுதான் வந்து அந்த குழம்புக்கான காரமே. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரை வெறுமனை நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த இது நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இஞ்சி ஒரு மாதிரி நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான் ஒரு சில தாட்டி சொதப்பி கற்றுக்கிட்டது, நீங்கள் தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அதே போல் ஒரு 1/2 முறி தேங்காயை எடுத்து மொதல் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சக்கை தேங்காயை திரும்ப போட்டு 2வது பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க சொதி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இது ஆடி மாசமா இல்ல சித்திரை வைகாசியான்ட்டு எனக்கே டவுட் ஆகுற அளவுக்கு வெயில் வச்சு செய்துங்க. ஆடி மாசம் அம்மியும் நகரும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு காத்தடிக்கும்பாங்க. காத்து ஒன்று எனக்கு ஒன்று அப்படி பெருசா அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, பட் ஆனா வெயில் அக்னி நட்சத்திரத்தை விட டபுளா அடிக்குது. கிச்சன்ல சோறு குழம்பு வேகுதோ இல்லையோ நம்ம வேகிறது உறுதியாயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்ச வந்து அந்த மிளகாய் இஞ்சி விழுத வந்து காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஊத்திட்டு 2 நிமிஷம் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் நம்ம 2வது தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அந்த தேங்காய் பாலை ஊத்தி நல்லா வந்து காய வேக வச்சிருங்க. அந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகாது, 2வது தேங்காய் பால் அப்படிங்கறதுனால திரிஞ்சு போகவே போகாது. அதனால நல்லா ஓப்பன்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க, காய் நல்லா வந்து வேகட்டும். ஃபைனலாக குழம்பு இறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்து குழம்பு இறக்கிட வேண்டியதாக. சூப்பரான சொதி குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து பக்காவான சைட் டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பச்சடி தான். நான் அதோடைய லிங்கை வந்து நான் கீழே ஷேர் பண்ணுறேன், பட் நான் எனக்கு அன்றைக்கி இஞ்சி பச்சடி செய்கிற மூடே கிடையாது.
ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக வாங்கி போட்டு கிட்டத்தட்ட மறந்துட்டேன்னு கூட சொல்லலாம். இந்த பேபிகார்னு அதுக்கப்புறம் ப்ராக்கலி இந்த ரெண்டுத்தையும் நல்லா ஒரு கவரில் கட்டி வச்சுருந்துருக்கேன், எப்படி மறந்தனே தெரியல. அதனால் அன்றைக்கி வந்து அதை ஃப்ரை பண்ணி வச்சோம்னா இதுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும் இல்லையா, அதனால் அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாரி இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பருப்பை வந்து சேர்த்துருங்க. 100 கிராம் பாசிப்பயிரை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த விதையும் வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் தண்ணி கொஞ்சம் பார்த்தே வந்து சேருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபைனலாகவும் தேங்காய் பால் சேர்ப்போம், அதனால கொஞ்சம் பார்த்தே வந்து சேர்த்துக்கோங்க. சைட் பை சைடு வந்து இந்த பேபிகார்ன் ப்ராக்கலி ரெண்டுத்தையுமே போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால எனக்கு ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தெரில, அதனால கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். இது நார்மலாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் எதுலனாலும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்கி வச்சு என்னைக்காவது மறந்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக சுடுதண்ணி கொஞ்சமாக வந்து சர்க்கரையோ உப்போ வந்து சேர்த்துட்டு ரெண்டு பரட்டு பரட்டி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ நேற்றுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சமைச்ச மாதிரி இருக்கும் அந்த காய். இதில் வந்து நம்ம எப்போதும் போல் சிக்கன் 65 செய்கிற மாதிரி சிக்கன் 65 மசாலா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு விழுது இல்லை ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எதுனாலுமே வந்து நம்ம ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு இல்லாட்டி காசூரி மெத்தி இல்லை கருவோ இந்த மாதிரி எது சேர்க்கறதுனாலுமே சேர்த்துக்கலாம். சைட் பை சைடு வந்து இதை நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கும் போது சூடா, அதாவது சாப்பிடும் போது சூடா வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நேத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஆன்சருமே வந்து போட்டீங்க. அதாவது நான் கேட்ட க்வெஸ்சன் வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம டெய்லி பாலில் கலந்து கொடுக்குற ஒரு பொருள், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாப்பா இதை வாங்கிட்டு போனால் போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வந்து வாங்கிட்டு போவோம், அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸில் கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சங்கரி. அதோடைய ஆன்சர் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, ஹார்லிக்ஸ் தான். உண்மையாக நினச்சி பாருங்களேன், யார் வீட்டில் ஹார்லிக்ஸ் இல்லாமல் இருக்கும்ல, யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை வந்து குழந்தை ஒல்லியாக இருக்குது அந்த மாதிரினா ஹார்லிக்ஸ் கொடுங்க சூப்பராக வந்து ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளே வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு தான் வந்து வளர்ந்துருப்போம். டேஸ்ட் வைஸ் பயங்கர சூப்பராக இருக்கும், நல்லா நாக்கில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வந்து கெட்டியாகிடும். அதை சப்பி சப்பி சாப்பிட்ட ஃபீலிங் எத்தனை பேர் வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போயுமே வந்து என் பசங்க ஹார்லிக்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டுட்டு சாப்பிடுவாங்க, இல்லை ஐஸ்கிரீம் என்னைக்காவது வாங்கினோம்னா அந்த ஐஸ்கிரீம் மேலே தூவி விட்டு சாப்பிடுவாங்க. அந்த ஹார்லிக்ஸை நம்ம இன்றைக்கி ஒரு ஹோம்மேடு ஹார்லிக்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது 200 கிராம் வந்து கோதுமை, அதை நல்லா வந்து ஊற வச்சிட்டேன். ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அந்த ஊற வச்சதை இப்போ நல்லா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். கலர் வந்து ரொம்ப கருப்பாகிடக்கூடாது, பட் அந்த கோதுமையில் எந்த விதமான ஈரத்தன்மையும் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்கணும், அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக வறுத்துக்கோங்க. ரொம்ப அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுக்காமல் சிம்மில் வச்சு வறுத்து பாருங்கள், நல்லாவே வந்து டீப்பாக வந்து ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1.5 கைப்பிடி நிறையா வந்து பாதாம், 1 கைப்பிடி நிறையா வந்து வேர்க்கடலை, இந்த 2 இன்கிரீடியன்ட் தாங்க. நல்லா வந்து அதையுமே சேர்த்து நல்லா ஹீட் ஏறுற முடிய வந்து வறுத்துக்கலாம். நம்ம ஒரு சில நியூஸ்லாம் கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா, ஒரு சில ப்ராடக்ட்டில் உள்ளே திறந்தா பல்லி இருக்குது, பல்லியோட வால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன புழு இருக்குது, பூச்சி இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு சில பயத்தினால நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான் வந்து இந்த இது. லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக வந்து நான் இதை தான் வந்து என் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி வெளியிலேருந்து நான் எதுவுமே வாங்குறதே கிடையாது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களுக்கு இது நான் ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறது வந்து இது முடிக்கி வந்து தெரியவே தெரியாது. இன்றைக்கி சப்போஸ் வீடியோ பார்த்தா கண்டு கண்டுபிடிப்பானுங்களோ என்னவோ தெரியாது, பட் நான் அதே பாட்டிலில் போட்டு வச்சு அந்த இது எப்படி நாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, எந்த கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நியர்லி வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் அரைக்கிற பொடி ஒரு 2-3 வீக்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து சேர்க்காததுங்கிறதுனால சீக்கிரம் வந்து வண்டு வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு 1 மந்த்துக்கு 1 வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகுது. இது வந்து நான் என் பசங்களுக்கு கொடுத்து நான் ட்ரை பண்ணதுனால நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா ஆடினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிட்டு நல்லா குட்டி ஜல்ற ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 10 ரூபாய் பேக்கெட் பால் பவுடர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 பேக்கெட் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை, அந்த பேசிக் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி.
சாரி ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்கிறத விட ஹோம் மேடு ஹார்லிக்ஸ்ன்னு சொன்னால் தான் இது வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். இது செஞ்சது போக இருந்த அந்த மிச்ச மாவு கிட்டத்தட்ட சலிக்காமல் அந்த மேலாக்கில் தங்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து நேத்திக்கு போட்ட மினி பிளாகில் நான் வந்து புட்டு செஞ்சுருந்தேன். அதோடைய லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் மினி பிளாக் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போதும் புட்டு செஞ்சால் மிச்சம் தங்க கிடக்கும் எங்கள் வீட்டில். நேத்திக்கு வந்து அடியும் முடியுமா காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதுவுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம வந்து ஹோம்மேடு ஹார்லிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த மாதிரி மாவு செஞ்சு வச்சுட்டு புட்டு கூட வந்து ட்ரை பண்ணலாமோ அப்படின்ட்டு எனக்கு நேத்திக்கு ஒரு ஐடியா டிங்க்னு மண்டேல உதிச்சிச்சு. பாலில் போட்டோடனே நம்ம கோதுமைலாம் சேர்த்துருக்கனால கெட்டி விழுமோ அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. நல்லா சூடான பாலில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா எப்படி வந்து மிக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி நல்லா வந்து ஃபைனாக மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஈவன் வந்து இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களை வளர்க்குறதுனா சும்மாவே இல்லைங்க. குண்டாக்குனாலும் ஐயையோ என்னத்தை கொடுத்தாலோ இப்படி குண்டாக்கி வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. ஒல்லியாக வளர்த்தாலும் ஐயையோ தேவாங்க மாதிரி ஒல்லியாக வளர்த்துருக்கு, ஒன்றுமே கொடுக்க மாட்டா போலன்னு சொல்லுவாங்க. யார் சொல்கிறதையும் காதில் வாங்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோங்கிற ஒரு திருப்தியோடு வந்து குழந்தைங்களை வளருங்க, அதுவே வந்து போதும். இந்த அட்வைஸு புதுசாக வந்து குழந்தை பெற்று வளர்க்குறவங்களுக்காக நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸுன்னு கூட வச்சுக்கலாம். அதே போல் குழந்தை ஒல்லியாக இருக்குது குண்டாக இருக்குன்னா கவலையே படாதீங்க. நீங்கள் இன்டேக் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா அவங்களும் சூப்பராக வளருவாங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.